அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ. நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து நாட்டங்கள் நிறைவேறதுக்காகவும் நம்மளுடைய எதிரிகளை வெற்றி கொள்றதுக்காகவும் அல்லாஹோட இஸ்மை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய 99 திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அல் ஹாஃபிஸ், ஹாஃபிஸ்க்கு ஹாஃபில்னு எழுதியிருக்காங்க, அப்படி ஓதக்கூடாது. அது வந்து ஹாக்கு அப்புறம் இருக்கிற ஹா, அரபு ஓதுறவங்களுக்கு தெரியும், ஹா ஃபி இஸ் போட்டுக்குவோம், ஹாஃபிஸ் அந்த மாதிரி ஓதணும். தாழ்த்துவோன் யா ஹாஃபிஸ் அந்த மாதிரி ஓதலாம். ஜமாலி 1481 நாட்டங்கள் நிறைவேறதுக்கு இந்த அல்லாவோட இஸ்மை 500 தடவை ஓதி இறைவனோடும் இறைஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு இஸ்மா இருந்தாலும் அதை இஸ்மை ஆசமாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை எந்நேரமும் ஓதிட்டே இருக்கணும், துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை ஓதிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓதி 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 நீங்கள் அதை வந்து உங்களோட ப்ராக்டிஸாகவே மாற்றிக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து அந்த அல்லாஹ்வுடைய அந்த திருப்பெயரை ஒரு முறை ஓதுனாலே அல்லாஹ் நீங்கள் கேட்குற துவா எல்லாம் உடனே கபூல் பண்ணுவான். அதற்கு பேர் தான் இஸ்மி ஆசம். ஒரு பேரை இஸ்மி ஆசமாக மாற்றுறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. எப்போவுமே அதுலேயே மூழ்கியிருக்கணும். 500 தடவை ஓதுங்க, ஓதி எல்லா கிட்டே துவா கேட்டுட்டு வாங்க. நாள் கணக்கு இல்லை எவ்வளோ நாள்னு சொல்லப்படலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் நாட்டம் நிறைவேறலாம், இன்னும் செய்யலாம். இல்லைனா டெய்லி கூட நீங்கள் 500 முறைகள் ஓதுற பழக்கத்தை வந்து கொண்டு வரலாம். அதிகாரிகள் அரசர்கள் அன்பை பெற, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசர்களாக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி வீட்டில் சொல்லியிருக்கேன், வீட்டில் வந்து யார் அரசாங்கம் நடத்துகிறாங்க, இன்லாஸ் இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸோட அன்பு கிடைக்கணும், உங்கள் இல்லோட அன்பு கிடைக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இதை நீயே தொச்சு தாராளமாக ஓதிட்டு வரலாம். இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹோட இந்த பேரை அதிக அதிகமாக ஓதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அநியாயக்காரர்களிடமிருந்து பாதுகாவல் பெற, இதனை ஒவ்வொரு நாளும் 70 தடவை ஓதி வர வேண்டும் என்று மௌலானா யாக்குப் சர்கை கூறுகின்றனர். ஒவ்வொரு நாளும் 70 தடவை ஓதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன், எப்போ வந்து யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னே தெரியல. இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்காங்க, ஆனால் பின்னாடி போய் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஓதக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்வேன். தினமும் 70 முறை தான், ஒரு நிமிடம் கூட ஆகாது, உட்காந்து ஓதுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் நல்ல பலன் தருவான். எதிரிகளை வெற்றி கொள்ள, இதனை ஒருவன் 7000 தடவை ஓதின் அவன் தன் எதிரிகளை வெற்றி கொள்வான். 500 தடவை ஓதிக்கொண்டு வெளியில் செல்லின், பகைவர்களால் அவனுக்கு யாதொரு தீங்கும் ஏற்படாது. 7000 ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க. 7000 ஒரே இருப்பில் ஓதுனாலும் ஓதலாம். மோஸ்ட்லி வந்து இஷாக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓதிக்கிட்டு 7000 ஓதிட்டு வாங்க. ஒரு 1 hour ஓதலாம் 7000 தடவை. ஒரு 1 hour வந்து இஷாக்கு அப்புறம் உங்களுக்காகன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. 7000 ஓதிக்கோங்க. இல்லைன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 500 முறைகள் ஓதிட்டு வெளியே போனால் பகைவர்கள்கிட்டேருந்து அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும், யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. துன்பம் நீங்கி தேவை நிறைவேற, இதனை ஒரு 1 hour தோறும் 500 தடவை ஓதி வரும் அவனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி அவனுடைய துன்பங்களை நீக்கிவிடுவான். முன்னாடி சொன்ன மாதிரி தான் 500 முறை தேவைகள் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு துன்பம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட இந்த வேலை நிறைவேறிச்சுன்னா என்னோடய கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நம்மளோட கஷ்டம். இன்றைக்கி இந்த வேலை சிக்கிட்டு இருக்குப்பா, இந்த சிக்கின வேலை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அல்லாக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சில பேர், இந்த மாதிரி ஆளுக்கு இதை தாராளமாக ஓதிட்டு வரலாம். ஹாஃபில்னு எழுதியிருக்காங்க, ஹாஃபில்னு ஓதக்கூடாது, ஹாஃபிஸ், ஹாஃபிஸ் அந்த மாதிரி ஓதணும். கா போட்டு துணைக்கால் போட்டு பாக்கு மேலே சுழிச்சு பீ போட்டு ஹாபி இஸ், வடமொழி எழுத்து சாப்பிட்டு மேலே புளி வச்சுக்கோங்க. ஹாஃபிஸ், ஹாஃபிஸ், ஆக்சுவலி அது வந்து ஜி சவுண்டு கொடுத்து ஹாஃபிஸ் அந்த மாதிரி ஓதணும். எதிரிகளை வெற்றி கொள்ள மற்றும் ஒரு முறை, இரண்டாவது முறை கொடுத்துருக்காங்க. ஒருவன் 3 நோன்பு நோற்று, 4வது நாள் யா ஹாஃபிருல் ராஃபிஊ, யா ஹாஃபிசுர் ராஃபிஊ அந்த மாதிரி வந்து 70 தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க. தன்னோட எதிரியை வந்து வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட எதிரி வந்து நல்லா தெரியுது, எனக்கு வந்து இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க தான் என்னோடய எதிரியாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா 3 நோன்பு நோர்த்து தாராளமாக இதை செய்யலாம். இல்லை எங்களுக்கு பேபி இருக்குது, எங்களுக்கு வந்து வேலை ஹெவியாக இருக்கும், கரெக்டாக ப்ராப்பரான டைமில் நோன்பு எங்களால் நோர்க்க முடியாது 3 அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறதே வந்து செய்யலாம். 7000 முறை ஓதலாம். ஒரு 1/4 hour 1 hour வரைக்கும் ஆகும். நீங்கள் எப்படி வந்து அதை ஓதுறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓதுறீங்களா, ஸ்லோவாக ஓதுறீங்களா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு
முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மணி நேரத்துக்குள்ளே வந்து ஓதிடலாம் இந்த 7000 முறைகளை. இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்வோட திருப்பெயர்கள் வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இது தேவை அந்த தேவை அந்த மாதிரி போடாமல் ஸ்டார்டிங் டு எண்டு அந்த பேர் வரிசையாக அப்படியே போட்டுட்டு வரேன். கேட்டதே திருப்பி திருப்பி கேட்ட மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே நான் எல்லாமே ஒரு பேர் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஓதிட்டு வரேன், ஓதிட்டு இல்லை அப்லோட் பண்ணிட்டு வரேன். இன்ஷால்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து ஆபத்துகள் நீங்கிறதுக்காகவும் எண்ணங்கள் நிறைவேறதுக்காகவும் எல்லா அல்லாஹ்வோட திருப்பேரும் எண்ணங்கள் நிறைவேறதுக்காக ஓதலாம். அது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது இன்ஷால்லா அது அப்லோட் பண்ணுறேன். இன்ஷால்லா முடிஞ்சால் இல்லைனா நாளன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துக்களையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துக்களையும் இன்ஷால்லா அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், அல்லாஹ் நமக்கு அனுக்கூலி தருவான். ஜசாக் அல்லாஹு ஹைரா.